அடக்கியாளும் தன்மை கொண்ட சிந்தனைகளை குடும்பம் மற்றும் நாட்டின் பிரச்சனைகளுக்கு வித்திட்டுள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற கலாலயா இசை நடன பள்ளியின் வருடாந்த நவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக இருக்கின்றன ஒன்றை மட்டும் நாம் வலியுறுத்தி மற்றதை மறந்து நடக்கும் போதுதான் குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன கணவன் மனைவிக்கு இடையில் உரிமைகளுடன் கடமைகளும் வலியுறுத்தப்பட்டால் அங்கு அன்பு நிலவும் அடக்கியாலும் சிந்தனையே குடும்பங்களிலும் நாட்டிலும் பிரச்சனைகளை உருவாக்கி வந்துள்ளன சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஆங்கிலேயரால் சம அந்தஸ்து கொடுத்து ஆளப்பட்டு வந்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் தன்னாட்சி தரப்போன்றோம் என்று ஆங்கிலேயர்கள் அறிவித்த உடனேயே இரு இனங்களுக்கிடையும் முரண்பாடுகள் தலை தூக்கின எமது வழிப்படியே சிறுபான்மையினர் நடக்க வேண்டுமென்ற எண்ணம் சிங்கள அரசியல் தலைவர்களிடத்தில் தோன்றியது இதனால் அடக்கியாளும் சிந்தனை சிங்கள மக்களிடையே மேலெழுந்தது மலேக மக்களின் வாக்குரிமையை பறித்தல் சிங்களம் மட்டும் சட்டம் வடகிழக்கு மாகாண வன்குடியேற்றங்கள் என்பன பெரும்பான்மையினத்தின் வன் சிந்தனைகளையும் உட்பட்ட முட்பட்ட அவலத்தையும் வெளிக்கொண்டு வந்தன அவர்களின் அடக்கியாள நினைத்த சிந்தனையே இன்று தமிழர்களுக்கு சமநிலை அளிக்க பின்னிற்பதன் காரணமாகவும் இருந்து வருகின்றது என தெரிவித்தார்